வணக்கம், நான் ஜெயாகம் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பப்பாயா சோப். அதாவது பப்பாளி பழத்தை வச்சு நம்ம சோப் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம உடம்பு நம்ம தோல்லாம் நல்லா மினுமினுப்பாக இருக்கும், ரொம்ப வந்து ஷைனிங்காக கொடுக்கும், கலர் கொடுக்கும். இந்த சோப்பை நம்ம வீட்டிலையே எப்படி எளிமையாக தயாரிக்கலாங்கிறத நான் காட்ட போகிறேன். அதுக்கு தேவையானது ஒரு காவாசி பப்பளம் பப்பாளி பழம் எடுத்துருக்கேன். இது ரெண்டு சோப்புக்கு தேவையானது, ரெண்டு பியூர் சோப் எடுத்துருக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், இது வந்து நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றலாம். இது நம்ம சோப்பு தயாரிக்கும் போது ரோஸ் வாட்டர் இல்லாதவங்க, நான் ஒரிஜினல் ரோஜாப்பூ, இது வந்து நாட்டு ரோஸ், நல்லா வாசனை உள்ள நாட்டு ரோஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய், ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில். இது எல்லாமே ரெண்டு சோப்புக்கு தேவையானதை நான் தயார் பண்ண போகிறேன். இந்த சோப்பை முதல்ல வந்து பொடி பொடியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, நல்ல ரோஸ் இதழையும் பப்பாளியையும் நல்லா வந்து நைஸாக மிக்ஸ் பண்ணியாச்சு, அரைச்சாச்சு. இது நல்லா பாருங்க, நைஸாக இருக்கு. இதில் வந்து இது வாசனை உள்ள ரோஜாப்பூ மட்டும்தான் போடணும், ஊட்டி ரோஸ்லாம் போடக்கூடாது. இதை வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன். இதை நல்லா வந்து கட்டி விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நம்ம ஃபேஷியலில் கூட நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா குளிர்ந்த தண்ணியில் கழுவும் போது நல்லா பல பலன் இருக்கும், முகம் பளிச்சுன்னு இருக்கும், ஃபேஷியல் பண்ண மாதிரியே இருக்கும். இதில் வந்து பயத்தமாவு அதையும் கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஆம்பளைங்க கூட போடலாம், ஏன்னா இது வந்து கஸ்தூரி மஞ்சள்ங்கிறதுனால சோப்பில் மிக்ஸ் பண்ணுறதுனால இது ஒன்றும் பண்ணாது, கலராகவும் ரொம்ப மஞ்சளாகவும் வராது, மஞ்சள் பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து டபுள் ஃப்ரை பண்ணணும், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். சோப்பை கட் பண்ணியாச்சு, கட் பண்ணி இது நல்லா கொதிச்சு நல்லா உருகட்டும். இந்த மோல்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மோல்டில் முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி மோல்டு இல்லாதவங்க நம்ம வந்து ஐஸ் கப்பு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், போட்டு காமிச்சிருக்கேன் வீடியோ, குப்பை மீனி சோப்பு, வேம்பு சோப்புலாம் போட்டு காமிச்சிருக்கிறேன். அதெல்லாம் ஐஸ் கப்பில் தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன், அதுவும் நல்லா சூப்பராக வரும். பாருங்க, நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா உருகிருச்சு. இந்த சோப்பு உருக்கிறது வந்து நம்ம டபுள் பாயில் தான் பண்ணணும், டைரக்டா வைக்கக்கூடாது. பாருங்க, நல்லா உருகிருச்சு. இனிமே வந்து நம்ம இந்த பப்பாளி பழ பேஸ்ட்டு, ரோஜா புயல், கஸ்தூரி மஞ்சள் இவ்வளவும் நம்ம கலந்துருக்கிறத அப்படியே போட்டு நல்லா கட்டி சேராத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கணும். பேர் சோப்பு வேண்டாங்கிறவங்க நம்ம கிளிசரின் கூட நம்ம அந்த பேஸு சோப் பேஸு விற்கிது, அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதை விட நமக்கு வந்து பேர் சோப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ரெண்டு ஸ்பூன் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. சருமத்தில் நல்லா வந்து கரும்புள்ளி பரு இதெல்லாம் அந்த மாதிரிலாம் எல்லாம் நல்லா போயிடும், நல்லா பளபளன்னு இருக்கும். நல்லா எல்லாம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே இந்த மோல்டில் ஊற்றிடலாம். செவ்வா பண்ணியாச்சு. இந்த மோல்டில் ஏற்கனவே நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இது அப்படியே ஒவ்வொரு அச்சிலையும் ஊற்றிடலாம்.
நம்ம ரெண்டு சோப்பு தான் கட் பண்ணோம், ஆனால் அந்த பேஸ்ட்லாம் நம்ம போட்டதுனால நமக்கு நாலு சோப்பு வந்திருக்குது. இதை ஃப்ரீசரில் வந்து நம்ம ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வச்ச உடனே நம்ம இதை எடுத்து உடனே யூஸ் பண்ணிடலாம். ஃப்ரீசரில் வைக்கலைன்னா அப்படியே வெளியே வச்சுட்டு ஒரு 12 மணி நேரம் கழிச்சு நல்லா செட் ஆனவுடனே அப்படியே எடுத்துட்டேன்னா வந்துடும். நான் செட் ஆனவுடனே எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து ஃப்ரீசரில் வச்சதுனால நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த சோப்பை அப்படியே எடுக்கலாம் பாருங்க, எவ்வளோ அழகாக வந்திருக்கு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இந்த ஒவ்வொரு மோல்டும் 100 கிராம் இந்த சைஸு, இந்த சோப்போட சைஸு நமக்கு 100 கிராம். பப்பாயா பியூட்டி சோப் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.